ஹாய் மெட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்பவே காமெடியா, அதே சமயம் நம்ம எல்லாருக்குமே தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். உருவத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இவ இப்படி இருக்கிறத நினைச்சு இவ மேலே இவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாததுனால தைரியமா ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதோ இல்ல நம்மளை பார்த்தாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்துல ஒரு இடத்துக்கு வேலை கெட்டு போகிறதுக்கு கூட கூச்சப்பட்டதால வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை இழந்துடுறா. இனிமேல் இந்த மாதிரி இருக்காம ஃபர்ஸ்ட் பாடி வெயிட்டை குறைச்சு ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு பயங்கர வெறி கொண்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தெரியாதனமா பொத்துன்னு கீழே விழுந்து இவளுக்கு தலையில பலமா அடிபட்டுருது. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோனோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இவளோட லைஃப்ல எந்த மாதிரியான மிராக்கல் நடந்துச்சு, இது மூலமா இவ எப்படி லைஃப்ல சக்சஸ் ஆனா அப்படிங்கறத ரொம்பவே மோட்டிவேஷனலா சொல்ற படம் தான் ஐ ஃபீல் பிரிட்டி. இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ பெரு ரெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவ பாக்குறதுக்கு கொஞ்சம் சப்பியா கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால இவ மேல இவளுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்குது. சோ ஃபர்ஸ்ட் இந்த பாடி வெயிட் எப்படியாவது குறைச்சு பாக்குறதுக்கே நல்லா ஸ்லிம்மா அழகா இருக்கணும் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற சோல் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு ஸ்பின் கிளாஸுக்கு போறா. ஆக்சுவலா அந்த ஸ்பின் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஜிம்ல எல்லாம் சைக்கிள் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் ரெடி பண்ணி வாலண்டியரா வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லைன்னா பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க வரவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்க சைக்கிளிங் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவாங்க. இதுல நம்ம ரெனியும் கலந்துக்கிட்டு எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட அங்க வாரா. உள்ள போறதுக்கே கூச்சப்பட்டுக்கிட்டு தயங்கி உள்ள போய் ஷூவெல்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டு இருக்க அங்க ஒரு பொண்ணை நம்ம ரெனி மீட் பண்றா. இவ பேர் மேலோரி. ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறதுனால ரொம்பவே நர்வஸா தான் உள்ள போறா. அது பத்தாதுன்னு இவ வாங்கிட்டு போன ஷூவுமே கால்ல சரியா ஃபிட் ஆகாம ரொம்பவே டைட்டா இருக்குது. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட சைக்கிள் ஏறி உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே இவளோட வெயிட் தாங்காம பாவம் சைக்கிளே உடஞ்சிருது. ஆல்ரெடி இவ கூச்சப்பட்டுக்கிட்டு தயங்கி தான் உள்ளே வந்திருக்கா. இப்ப இந்த மாதிரி நடந்ததுமே இவளுக்கு அவமானம் தாங்க முடியாம குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறா. நம்ம ரெனிக்கு இருக்கிற ஒரு ஆசையை எப்படியாவது நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மாடல் மாதிரி அழகா மாறணும் அப்படின்னு தான். சோ அதுக்காக எந்தெந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், எப்படியெல்லாம் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படின்னு யூடியூப்ல டுட்டோரியல் பார்த்து ட்ரை பண்றா. பட் பாவம் இவளோட முடி கூட அவ சொல்றதை கேட்க மாட்டேங்குது. நல்ல ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போனா இவளோட சைஸுக்கு அங்க ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி அங்கேயுமே அவளுக்கு அசிங்கமா போயிருது. சரி, இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். ஷாப்பிங் போன இடத்துல ஒரு சின்ன குழந்தைய பார்த்தது இவ சிரிச்சுக்கிட்டே கிட்ட போக அந்த குழந்தை என்ன நினைச்சதுன்னு தெரியல, இவளை பார்த்தது ஓன் ஆள ஆரம்பிச்சிருது. நம்ம ரெனிக்கு ஜேன், விவியன் அப்படின்னு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் எந்த கவலை இல்லாம இவ ரொம்பவே நிம்மதியா இருக்கிறா. குண்டா இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்தினாலேயே இவளுக்குள்ள இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தன்னம்பிக்கையும் காணாம போய் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்பவே பயப்படுறா. நம்ம ரெனியும் அவளோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு மேசனும் சேர்ந்து லிலி லெக்லர் அப்படிங்கிற ஒரு பெரிய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்டோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல சேல் பண்றது, அதுக்கான வெப்சைட்டை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெனியோட ஆசையை எப்படியாவது அந்த லிலி லெக்லரோட ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு சேரணும் அப்படின்னு தான். பட் இவளுக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலேயே இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு பயந்துகிட்டு அந்த பக்கமே போறதில்ல. ரெனி இப்படி இருக்கிறதுனால இவகிட்ட எந்த ஒரு சோசியல் மீடியா ஹேண்டலும் கிடையாது. பட் இவ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சோசியல் மீடியால இருக்காங்க. இவளை ஏன் ஒரு செல்ஃபி எடுக்கிறது கூட இவளுக்கு பிடிக்காதனா பாத்துக்கோங்களேன். ஒரு நாள் இவங்க எல்லாருமே ஒரு டேட்டிங் வெப்சைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பா போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிருக்கிறத பார்த்ததும் இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி நம்மளும் போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வந்துருது. பட் நம்ம ரெனிக்கு தான் அந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறதுலாம் சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்றதுனால மூணு பேர் குரூப்பா ஒரு செல்ஃபி எடுத்து அதை அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க. எப்பவுமே இவளும் மேசனும் டெய்லி ரிப்போர்ட்ஸ் ஆன்லைன்ல அந்த ஹெட் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணிடுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் சர்வர் டவுனா இருக்கிறதுனால ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நேர்ல கொண்டு போய் தான் கொடுக்கணும். சோ மேசன் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்து ரெனியோட கையில கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹெட் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இதை கேட்டது ரெனிக்கு பயங்கர ஷாக்கு. எனது நான் அந்த ஹெட் ஆபீஸ்க்கு போகணுமா? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ரெடி ஆயிட்டு வந்திருப்பேன். இப்போ நான் குளிக்க கூட இல்லை. அது மட்டும் இல்ல, எனக்கு அங்க போறதுக்கு ரொம்பவே கூச்சமா இருக்குது. ப்ளீஸ் நீ அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மேசன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு ரெனி, அவங்க நம்மளை பார்ப்பாங்க, இவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு எதை பத்தியும் கண்டுக்காம நீ தைரியமா அங்க போ, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததும் இவளும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த ஹெட் ஆபீஸுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு பில்டிங். இந்த இடத்துல ஒரு ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு சேரணும் அப்படிங்கறத அவளோட ஒரு கனவுனே சொல்லலாம். ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இவ அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த கம்பெனியோட எம்டி வரா. இவ பெரிய ஏவரி. ஆக்சுவலா அந்த ஏவரியோட பாட்டி தான் அந்த லிலி லெக்லர் கம்பெனியோட ஃபவுண்டர். இவளை அங்க பார்த்தது ரெனிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவளோட ரோல் மாடலே இந்த ஏவரி தான். இவள மாதிரி ஆகணும் அப்படின்னு ரெனிக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிறைய தடவை அந்த கம்பெனியில ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்யூம் மெயில் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவா. பட் இவளுக்குள்ள இன்னும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால இவளால அப்ளை பண்ணவே முடியல. அன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல இவளோட அந்த சைக்கிளிங் கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்டு மேலோரிய மீட் பண்றா. அவ ரெனி அங்க பார்த்ததுமே, ஏ ரெனி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, ஏன் நீ இப்பெல்லாம் ஸ்பின் கிளாஸுக்கு வரதே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு ஷாப்பிங் பண்ண வந்த ஒருத்தன் நம்ம ரெனியை கண்டுக்காம மேலோரி கிட்ட வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தது ரெனிக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அவன் நம்மளை கண்டுக்கலாம்னு என்ன, நாம அவங்ககிட்ட பேச்சு கொடுப்போம் அப்படின்னு அவனை பார்த்து இவ ஒரு ஹாய் சொல்ல, இவ ஒரு மாதிரி யூனிஃபார்ம் கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கதை பார்த்ததும் இந்த ஷாப்ல ஒர்க் பண்றோம் போல அப்படின்னு நினைச்சு, ஏமா அந்த குளிக்கிற ஷாப்ல எங்க இருக்குது அப்படின்னு கேட்டதும் இவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா எங்க போயிருது. அவன் அங்க இருந்து போனதுமே இவா மேலோரிய பார்த்து அவன் தான் பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, அவன் எதுக்கு இக்னோர் பண்ண அப்படின்னு கேட்க, நீ வேற இந்த மாதிரி டெய்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து வளைஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, எனக்கு இது பழகி போயிருச்சு அப்படின்னு சொன்னதும், என்னது டெய்லி இப்படி வந்து பேசுவாங்களா, இத்தனை வருஷத்துல என்கிட்ட ஒருத்தர் கூட அந்த மாதிரி வந்து பேசினது கிடையாது, நீ எல்லாம் ரொம்ப ரொம்ப லக்கி தெரியுமா, என்னோட வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு நாள் மட்டும் ஒன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறேன், பாப்போம் அந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. அன்னைக்கு நைட்டு ரெனியோட வீட்டுல உட்காந்து ஒரு பயங்கரமான பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்துல வர ஒரு சீன்ல ஒரு சின்ன பையன் ஒரு பொம்மை கிட்ட போயிட்டு நான் உடனே பெரிய பையனா மாறணும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பான். அதே மாதிரி அவனுமே உடனே பெரிய பையனா மாறிடுவான். ஆக்சுவலா அது படத்துல வரக்கூடிய சீனா இருந்தாலுமே இப்படியாவது நம்ம ஆசைப்படுறது நடக்காது அப்படிங்கிற ஒரு ஆசையில இவ என்ன பண்றா அப்படின்னா, இவ வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபவுண்டைன் கிட்ட போயிட்டு நான் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு காயினையும் அந்த ஃபவுண்டைன்குள்ள தூக்கி போட்டு விஷயம் கேட்க, கரெக்டா இவன் நேரத்துக்கு அங்க இடியெல்லாம் இடிக்குது. நம்மளோட விஷயம் கடவுள் ஏத்துக்கிட்டாரு போல, கண்டிப்பா இப்ப நம்ம பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க போறோம் அப்படின்னு கண்ணாடி எடுத்து பார்த்தா இவ எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. பாவம் மனசு உடஞ்சு போன ரெனி இனிமேல் இந்த மாதிரி லக்க நம்பாம ஒழுங்கா உடம்ப குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பழையபடி இந்த சைக்கிளிங் கிளாஸுக்கு போறா. போன தடவை இவ சைக்கிள் மேல ஏறும்போது அது உடஞ்சு கீழே விழுந்ததுல அவளுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிருக்கும். சோ அந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னு சைக்கிள் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கா, சீட்லாம் கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் அது மேலேயே ஏறி உட்கார்றா. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு லேடி வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண நம்ம ரெனி ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட வெறித்தனமா ட்ரைனிங் ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல வெறி ஏறி பயங்கர ஸ்பீடா சைக்கிள் பெடலை போட்டு மிதிக்க ஃபோர்ஸ் தாங்க முடியாம பெடல் உடஞ்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்படி விழும்போது இவளோட தலை முடி பக்கத்துல இருக்கிற சைக்கிள் டயர்ல மாட்டி முடி பிஞ்சுக்கிட்டு போயிருது. ஏற்கனவே ஒரு தடவை கீழே விழுந்து அசிங்கப்பட்டுட்டா, இப்ப மறுபடியும் கீழே விழுந்து எல்லாரும் முடி இவளோட மானமே போயிருது. இவ மயக்கத்துல இருந்து கண் முழிச்சதுமே அங்க இருந்த ஒரு பிளாக் லேடி தான் இவளை பத்திரமா எழுப்பி குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. இவளுமே அரை மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு தண்ணி குடிக்கும் போது இவ ஒரு விஷயத்தை நோட் பண்றா. ஏதோ இவளோட உடம்பை இவளே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ரொம்பவே ஆச்சரியமா கை கல்லாம் தொட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அந்த லேடிக்கு எதுவுமே புரியாம என்னாச்சு உங்க உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா, நான் வேணும்னா டாக்டர் கால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்க, இவ உடனே அந்த லேடியை பார்த்து என்ன பார்த்தா உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸ் தெரியலையா, நான் பாக்குறதுக்கு ரொம்பவே குண்டா எனக்கு தொப்பலாம் இருந்துச்சு, இப்ப பாருங்க எனக்கு தொப்பலாம் குறைஞ்சு நான் ரொம்பவே ஸ்லிம் ஆயிட்டேன் அப்படின்னு இவ சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்குது, ஒருவேளை தலையில அடிபட்டதுனால மென்டல் கிண்டல் ஆயிட்டாலும் அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா அவளை பாக்குறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில போய் பார்த்துட்டு என்னது இது நானா, என்னாலே என்ன நம்ப முடியலையே, நான் இவ்வளவு அழகா மாறிட்டேனா அப்படின்னு பயங்கர குஷியில கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ணிடுறா. ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ரெனி சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து தலையில அடிபட்டதுல இந்த ஒரு விஷயத்தினால இவளுக்குள்ள நம்ம ஒல்லியா பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருது. சொல்ல போனா இவளோட உடம்புல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கல, மைண்ட்ல நடந்த ஒரு சின்ன குழப்பத்தினால தன்னைத்தானே ஒரு உலக அழகி மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் இவளோட லுக்கே டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதுவரை இவ கிட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, பட் இப்பெல்லாம் ரொம்பவே மாடர்னா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹேர் ஸ்டைலையுமே மாத்திக்கிட்டு பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா மாறிடுறா. இதுக்கப்புறம் இவ பண்ற அலப்பறை இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு இவ போகும்போது நார்மலா அங்க வந்த ஒருத்தர் அவர் உள்ள போறதுக்காக டோரை ஓபன் பண்ண ஏதோ இவளுக்காக அவர் டோரை ஓபன் பண்ணி விடுறதா இவன் நினைச்சுக்கிறதும், அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்க கீழே இருந்து பில்டிங் மேல இருக்கிறவங்கள விசில் அடிச்சு கூப்பிடுறத ஏதோ இவளை பார்த்து அவன் விசில் அடிக்கிறத நினைச்சுக்கிட்டு பயங்கர குஷியாயிடுறா. இவ்வளவு நாள் தன்னம்பிக்கை இல்லாம இன்டர்வியூ போறதுக்கு பயந்துகிட்டு இருந்தால பட் இப்ப இவளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து ரொம்பவே தைரியமா ரெஸ்யூம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹெட் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரா. ஆக்சுவலா இவ இன்னும் அதே மாதிரி குண்டா தான் இருக்கா, பட் இவ ஒல்லியால தான் நினைச்சுக்கிட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணி இங்க பாருங்க எனக்கு தெரியும் உங்களால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு, என்னால என்ன நம்ப முடியல, நான் தான் உங்க ஃப்ரெண்ட் ரெனி அப்படின்னு சொல்ல என்ன இவ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு இவங்களுமே குழப்பத்தோட தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் லாண்ட்ரிக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கலாம் அப்படின்னு இவன் அந்த கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லாண்ட்ரி துணி கொடுக்க ஒருத்தன் வரான். இவன் பேர் ஈத்தன், நம்ம படத்தோட ஹீரோனே சொல்லலாம். அந்த ஷாப்ல வந்து எல்லாருமே டோக்கன் வாங்கிட்டு லைனா தான் உள்ள போகணும். சோ இவன் கேஷுவலா ரெனியை பார்த்து உங்க நம்பர் என்னது அப்படின்னு டோக்கன் நம்பரை பத்தி தான் கேட்டிருப்பான். பட் இவ என்ன நினைச்சானா நம்மளோட போன் நம்பரை தான் கேட்கறான் போல அப்படின்னு இவளுக்கு பயங்கர குஷி. ஏன்னா இவளோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட வந்து இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இவ டக்குன்னு திரும்பி ஈத்தனை பார்த்து இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும், இப்போ என்ன என் போன் நம்பர் தானே வேணும், உன் மொபைல கூட அப்படின்னு வாங்கி அதுல இவளோட நம்பரை டைப் பண்ணி கொடுக்குற. இதை பார்த்தது ஈத்தனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ரெடி வேலைக்காக ஹெட் ஆபீஸ்ல ரெஸ்யூம் கொடுத்துட்டு வந்திருப்பாள, அதுக்காக இன்டர்வியூ இருக்குதுன்னு இவளை கூப்பிட்டு விட இவளுமே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஹெட் ஆபீஸுக்கு போறா. இவளை இன்டர்வியூ எடுக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த கம்பெனியோட எம்டி ஏவரி தான். ஃபர்ஸ்ட் டைம் அவளை நேர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறதுனால ரொம்பவே நர்வஸா இருக்கிறா. பட் இருந்தாலும் ஒரு வழியா சமாளிச்சு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சூப்பரா பதில் சொல்ல இவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி இவளோட ட்ரீம் ஜாபான ரிசப்ஷனிஸ்ட் வேலையும் கிடைச்சிருது. நமக்கு பிடிச்ச கம்பெனியில அதுவும் பிடிச்ச வேலை கிடைச்சா யாருக்கு தான் சந்தோஷம் இல்லாம இருக்கும். சோ அடுத்த நாளே ஜாப்ல போய் சேர்ந்துக்கிட்டு அங்க வர எல்லாரையும் ஹாப்பி ஃபேஸோட வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா போன நம்ம எம்டி ஏவரி இருக்கால அவளோட பிரதர் கிராண்டுக்கு நம்ம ரெனியை பார்த்ததுமே அவளோட பேச்சு திறமை கஸ்டமர்ஸ் கிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே இவனுக்கு பிடிச்சி போயிருது. இவங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் வந்து முன்ன இருந்ததோட அந்த மந்த் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல. சோ இதுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எதுக்காக சேல்ஸ் குறைஞ்சது இன்னும் அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரெனி வந்து எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்படி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு பொண்ணு மேல மோதினதுல அவ கையில இருந்த இந்த கம்பெனியோட ஒரு மேக்கப் செட்டு கீழே விழுந்து சிதறிடுது. இதை பார்த்ததும் ரெனி பதறி போய் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கீழே கடந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும்போது அப்ளிகேஷன் பிரஷ் மட்டும் காணும் அப்படின்னு சொல்றா. இதை ஏவரி கேட்டகரி பார்த்துட்டு நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ல தான் அப்ளிகேஷன் ரிஸ்க் கிடையாது, இது உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்க, ஐயோ சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு இவ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா நம்மள மாதிரி ஹை எண்ட் ப்ராடக்ட்ல இருக்கிற பிரஷஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். இதை காசு இருக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, பட் காசு இல்லாதவங்களால அவ்வளவு பணம் கொடுத்து அதை வாங்க முடியாததுனால இந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்கிற அப்ளிகேஷன் பிரஷ் வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. சொல்ல போனா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்கல முக்காவாசி பேர் காசு இல்லாத மிடில் கிளாஸ் பீப்புள் தான். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சேல் சூப்பரா போகும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்க, இந்த ஐடியா ஏவரிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. நம்மளோட ஐடியாவை ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு இந்த ஹாப்பியான விஷயத்தை யார் கூடயாவது ஷேர் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோ ஈத்தன் இருக்காங்க, அவனுக்கு கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் நேரில் பார்த்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிகினி கான்டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அதுல நானும் கலந்துக்க போறேன் அப்படின்னு இவ குடுன்னு அந்த கான்டெஸ்ட் நடக்கிற இடத்துக்குள்ள போறா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிகினி கான்டெஸ்ட்ல கலந்துக்க சொல்லி இவளோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் மேஷன் சொல்லியிருப்பான், பட் அப்பாவை குண்டா இருக்கிற ஒரு காரணத்துக்காகவே அதுல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னவா இப்போ ஏதோ இவ ஒல்லியா அழகா மாறினதா நினைச்சுக்கிட்டு அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கா. பட் ஈத்தனுக்கு இது ஏதோ சரி வர மாதிரியே தெரியல, இவன் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான், ஆனாலும் இவ எதுவுமே கேட்காம ஸ்டேஜில் ஏறி கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல யாரா அந்த பொண்ணு ஸ்டேஜில் ஏறி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு நினைச்சவங்க எல்லாருமே கடைசியில் இவ பண்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வாய் அடைச்சு போய் கைத்தட்டி விசில் அடிச்சு இவளை ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க. இவளை ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன ஈத்தனுமே இவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கான்டெஸ்ட்ல முடிஞ்சு ரிசல்ட் வரக்கூடிய நேரம், நமக்கு தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு ரெனி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கிறா. பட் ஃபர்ஸ்ட் பிரைஸை வேற ஒரு பொண்ணுக்கு கொடுத்துறாங்க, இவளுக்கு செகண்ட் பிரைஸ் தான் கிடைக்குது. இதுல ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பொண்ணுக்கு கூட பெருசா கைத்தட்டல் வந்திருக்காது போல. நம்ம ரெனி ஸ்டேஜ் ஏறினதுமே அங்க இருந்து எல்லாருமே கைத்தட்டி விசில்லாம் அடிச்சு பயங்கரமா அவளை சேர பண்றாங்க. அந்த கான்டெஸ்ட்டை நடத்துறவனே நம்ம ஈத்தன் கிட்ட வந்து அந்த பொண்ணு யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, பரவாயில்லையா உன் ஆள் மாஸ்க் காட்டிட்டா அப்படின்னு சொல்ல இவனுக்குமே ரொம்பவே பெருமையா இருக்குது. அடுத்த நாள் ரெனி தனியா ஆபீஸ்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க இவளை பாக்குறதுக்கு ஏவரி வாரா. ஆக்சுவலா எதுக்காக இங்க வாரா அப்படின்னா, இவங்க கம்பெனில இருந்து புதுசா அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் காஸ்மெட்டிக்ஸ் சேல் பண்ற மாதிரி புதுசா ஒரு டிஃபியூஷன் லைனை ரெடி பண்ண போறாங்க போல. அதுக்கு ரெனியோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கறதுனால தான் இவகிட்ட ஐடியா கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனா அந்த மாதிரி காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட பிளான்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே ரெனிக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏவரியோட வாய்ஸே கொஞ்சம் சவுண்டு கம்மியா தான் கேட்கும், இதனால பப்ளிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது மைக்ல சத்தமா பேச முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவா. இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஸ்பீச் கொடுக்கறதுக்கு இந்த ஃபீல்ட்ல நல்லாவே நாலேஜ் இருக்கணும், அதுதான் நம்ம ரெனி கிட்ட இருக்குது. சோ அடுத்து இந்த டிஃபியூஷன் லைனை பத்தி நம்ம பப்ளிக்ல சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுல நீ தான் எனக்கு பதிலாக பேச போற அப்படின்னு சொன்னது ரெனிக்கு பயங்கர ஷாக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், போன மந்த் நம்ம கம்பெனி வந்து லாஸ்ட்ல போனதுனால என் பாட்டி ரொம்பவே கோவமா இருக்காங்க, சோ நீ தான் அவங்க கிட்ட பேசி தெளிவா நம்மளோட அடுத்த பிளான புரிய வைக்கணும். இன்னைக்கு நைட் அவங்க ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுல நீ கண்டிப்பா கலந்துக்கணும், உன் கூடவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாராலும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இந்த கம்பெனியில வேலை கிடைச்ச சந்தோஷமே இவளுக்கு இன்னும் குறையல. இதுல அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் லேடி மீட் பண்ண போறதை நினைச்சு இவளுக்கு பயங்கர குஷி. நம்ம ரெனிக்கு இருக்கிற ஒரே பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது நம்ம ஈத்தன் தான். சோ அன்னைக்கு ஈவினிங் ஈத்தனோட வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து ஒரு டின்னர் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீ வாரி அப்படின்னு கேட்க இவனும் அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நெருக்கமாகிட்டே தான் போகுது. இப்போ உங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறதுனால இன்னுமே நெருக்கமாகி ஒண்ணு மண்ணா இருக்காங்க. சொன்ன மாதிரியே டின்னருக்கு ஈத்தனை கூட்டிக்கிட்டு ரெனி அங்க போய் பார்த்தா இவளுக்கு முன்னாடியே ஏவரி, அவளோட பிரதர் கிராண்ட், அப்புறம் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அதாவது நம்ம ஏவரியோட பாட்டி, இவங்க மூணு பேருமே இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கிராண்ட் இருக்கான்ல, இவனுக்கு நம்ம ரெனி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல, அவ மட்டும் தனியா வருவா அப்படின்னு பார்த்தா கூடவே ஈத்தன் வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இங்க பாட்டிமா ரெனி கிட்ட பேச்சு கொடுக்க கொடுக்க இவ சூப்பரா பேசுறத பார்த்தது அவங்களுக்கு ரெனியை ரொம்பவே பிடிச்சி போயிருது. அது மட்டும் இல்லாம ரெனிக்கு பிசினஸ் நாலேஜ் சூப்பரா இருக்கிறதுனால பாஸ்டன்ல நடக்கிற புது டிஃபியூஷன் லைன் அனௌன்ஸ்மெண்ட் ஈவென்ட்க்கு நீயும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவளை இன்வைட் பண்றாங்க. முன்னெல்லாம் ரெனி எப்போதுமே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஜேன், விவியன் இவங்க ரெண்டு பேர் கூட தான் ஜாலியா அவுட்டிங்லாம் போவா. பட் இப்போ இவளோட ரேஞ்சே டோட்டலா மாறினதுனால இவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம புதுசா கிடைச்சிருக்கிற ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா பந்தா பண்ணிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆஃபீஸுக்கு வர எல்லா கஸ்டமர்ஸையும் சிரிச்ச முகத்தால வெல்கம் பண்ணிட்டு இருந்தால, பட் இப்போ அங்க வரதுல யாரு பார்க்க அழகா பியூட்டிஃபுல்லா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறது, மத்தவங்களை பார்த்தா கண்டுக்காம இருக்கிறது இவளோட கேரக்டரே டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அவளை ஏன் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு புதுசா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு ரெனி கிட்ட அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணனா அவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி வேணுமே அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. பாவம் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருது. பாஸ்டன்ல நடக்கப்படுற ஈவெண்ட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இதுவரை ஒரு தடவை கூட ஃபிளைட்ல போகாத நம்ம ரெனி வந்து இப்போ அந்த கம்பெனியோட பிரைவேட் ஜெட்ல பாஸ்டனுக்கு போறா. அந்த ஈவெண்ட்ல என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் பேசணும், எப்படி ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு இவ தனியா ரூம்ல ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவளை பாக்குறதுக்கு அங்க நம்ம கிராண்ட் வரான். ஆல்ரெடி இவனுக்கு ரெனி மேல ஒரு கண்ணு, இப்போ அவ தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் மனசுல விஷயங்களை சொல்றதுக்கு தாங்க வந்திருக்கான். ரெண்டு பேர் நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இனிமே நெருக்கமாகி கிராண்ட் இவளை கிஸ் பண்ண கிட்ட வர கரெக்டா அண்ணா ஈத்தன் கிட்ட இருந்து ரெனிக்கு கால் வந்ததுமே இவளுக்கு கான்சியஸ் வந்துருது. கிராண்ட், நீங்க தப்பா நினைக்கலன்னு ஒன்னு சொல்றேன், நானும் ஈத்தனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம், சோ நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இவன் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இவ பாத்ரூம் குள்ள போகும்போது அங்க கால் ஸ்லீப் ஆகி தலையில அடிபட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்படியே அந்த சீனு கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முடிச்சதுமே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவ்வளவு நாள் தலையை அடிபட்டதுனால தன்னை ஒரு பேரழிய நினைச்சுக்கிட்டு இருந்தால அந்த ஒரு தாட் இவன் மைண்ட்ல இருந்து காணாம போய் பழையபடி நார்மலாவே மாறிடுறா. எங்க இருக்கோம், என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இவள் பதறிக்கிட்டே வெளியே வந்து பார்த்தா இவளை பார்க்கறதுக்கு அங்கே நம்ம மேசன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மிரர்ல இவளோட உருவத்தை பார்த்ததுமே பாவம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு நடந்த எல்லா விஷயமே ஞாபகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் தலையில் அடிபட்டதுனால தன்னை ஒரு பேரழிய நினைச்சுக்கிட்டு இருந்தால அந்த ஒரு விஷயம் இப்போ இவளோட மைண்ட்ல இருந்து போனதுனால பழையபடி நார்மல் ஸ்டேஜுக்கே வந்துடுறா. மறுபடியும் தன்னம்பிக்கை இல்லாத பழைய ரெனியா மாறினதுனால இவன் மேசனை பார்த்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, அந்த நடக்க போற ஈவெண்ட்ல கண்டிப்பா என்னால் கலந்துக்க முடியாது, இந்த நோட்டில் எப்படிலாம் பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போயிட்டு ப்ளீஸ் ஏவரிக்கிட்டது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாம இவங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவளால் யாருக்கிட்டையும் சரியா மூஞ்சி கொடுத்து பேசவே முடியல. இவளை தேடி ஏவரி இவளுக்கு கால் பண்ணாலுமே பயந்துகிட்டு போனை எடுத்து பேச கூட மாட்டா. இவளை ஏன் இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஈத்தன் வீடியோ கால் பண்ணாலும் கூட அவன் கிட்ட ஃபேஸை கட்டி பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறா. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு டெய்லி குடிச்சுக்கிட்டு அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஈத்தன் கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. நீ ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு நைட் 8 மணிக்கு டின்னருக்கு இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட இவளுக்கு போக விருப்பம் இல்லைனாலும் ஈத்தனோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்னு ஏதோ ஒரு தைரியத்துல ரெடியாகி கிளம்பி அவன் வர சொன்ன இடத்துக்கும் போயிடுறா. பட் நம்ம இப்படி பார்க்க அசிங்கமா இருக்கிறது ஈத்தனுக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சு போக ட்ரை பண்றா. பட் இவங்க வந்ததை ஈத்தனுமே நோட் பண்ணிடுறான். ஆக்சுவலா ரெனி இதுக்கு முன்னாடி நம்ம அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் ஈத்தன் கூட பழகிருப்பா. பட் இப்போ நார்மல் ஆனதுனால அவனுக்கு நம்மளை பிடிக்காம போயிரும் அப்படிங்கிற பயத்துல தான் இவன் முகத்தை நேரில் பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு பயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி அழகா மாறினது இப்போ அழகில்லாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெனிக்கு தலையில் அடிப்பட்டதுனால இவன் மைண்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் தானே தவிர மற்றபடி இவ கூட பழகின எல்லாருக்குமே இவன் நார்மலா தான் தெரிஞ்சிருக்கா. அப்படிதான் ஈத்தனுமே இவ பார்க்கறதுக்கு அழகா இல்ல குண்டா இருக்கு அப்படின்னு எதுவுமே பார்க்காம ரெனியோட உண்மையான அன்பு அவன் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பிடிச்சி போய் தான் உண்மையாவே இவளை விரும்பி இருக்கான். ஸோ இவங்க வந்ததை பார்த்ததுமே இவன் மனசுல உள்ள காதலவா கிட்ட சொல்ல இவன் என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஈத்தனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி சோகத்துல இருக்கும்போது ரெனி கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது. ஹே ரெனி, எதுக்கு நீ எதுவுமே சொல்லாம இங்கிருந்து கிளம்பி போயிட்ட, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க ரெனி ரொம்பவே கண்கலங்கி போய் என்ன மன்னிச்சிரு ஈத்தன், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், உன் நல்ல மனசுக்கு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணு செட் ஆகவே மாட்டா, கண்டிப்பா என்ன விடவும் ரொம்பவே அழகான பொண்ணு உனக்கு ஒய்ஃபா கிடைப்பா, சோ நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டது ஈத்தனுக்கு மனசே உடஞ்சிருது. ஆக்சுவலா ஈத்தன் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ரெனி இப்படி ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கா. அன்னைக்கு நைட்டு சோகமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம கீழே விழுந்து தலையில அடிபட்டதுனால தானே கொஞ்ச நாள் வேற ஒரு ரெனியா இருந்தோம், மறுபடியும் அந்த மாதிரி மாறினா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிளிங் கிளாஸுக்கு போனால அந்த இடத்துக்கு மறுபடியும் போறா. அன்னைக்கு எப்படி கீழே விழுந்து தலையில அடிபட்டதோ அந்த சீனை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதே மாதிரி சைஸ்ல சின்ன ஷூ எடுத்து மாட்டிக்கிட்டு சைக்கிள் மேல ஏறி வெறித்தனமா பெடல் பண்ணிக்கிட்டு இருக்க இவ நேரமா என்னன்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்து அந்த சைக்கிள் நல்லாவே வேலை செய்யுது. ஸோ இவ போட்ட பிளான் டோட்டலா வேஸ்ட் ஆயிருது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இவளோட ஃப்ரெண்ட் மேலரிய மீட் பண்றா. இப்போ ரீசெண்டா தான் அவளுக்கு ஒரு பையன் கூட பிரேக்கப் ஆயிருக்கும் போல அதை நினைச்சு இவ ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க இதை ரெனியும் பார்த்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ற விதமா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ரெனி ஒர்க் பண்ண கம்பெனியில புதுசா ஒரு டிஃபியூஷன் லைனை கிரியேட் பண்ண போறதா சொன்னாங்கல்ல, அந்த லைனை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு சில மாடல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அந்த இன்டர்வியூல மேலரியும் கலந்துக்க போறதா சொல்ல ரெனிக்கு பயங்கர ஷாக்கு. பொதுவா ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாடலிங் பண்ண போற ஆள் வந்து ரொம்பவே அழகா அதுவும் ஃபேமஸான ஒருத்தரா தான் இருப்பாங்க. பட் இந்த டிஃபியூஷன் லைன் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் மக்களுக்காக தான். ஸோ இதுக்கு மாடலிங் பண்ண போறவங்க இதே மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கம்பெனி ஒரு புது முயற்சி எடுத்திருக்குது. இதை நினைச்சு ரெனிக்கு செம ஹாப்பி. ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பிளான சொன்னதே நம்ம ரெனி தான். இந்த ஹாப்பியான விஷயத்த மேசன் அப்புறம் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஜேன் விவியன் இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி எல்லாரும் கிளம்பி யாருக்குமே தெரியாம அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா அந்த இடத்துல ரெனி தான் ஸ்பீச் கொடுத்திருக்கணும். பட் அவ முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுனால இந்த கம்பெனியோட எம்டி ஏவரி தான் ஸ்பீச் கொடுக்குறா. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஏவரிக்கு வாய்ஸ் லோவா இருக்கிறதுனால இவளோட மைக்ல சவுண்டா பேச முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம ரெனி அந்த ஸ்டேஜுக்கு வரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த தைரியமான தன்னம்பிக்கையான ரெனியா இருந்தா ஸ்டேஜில் பேசுறது சர்வசாதாரணமான விஷயம். பட் இப்போ இருக்கிற ரெனி ரொம்பவே கூச்சப்படுற தன்னம்பிக்கை இல்லாத பொண்ணு. ஸ்டார்டிங்ல இத்தனை பேரை பார்த்தது ரொம்பவே நர்வஸா இருந்தாலும் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஸ்பீச் கொடுக்க ஸ்டார்ட் பண்றா. இதுக்கு முன்னாடி அழகா இல்லாததுனால என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சா, இவளுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை எப்படி உடஞ்சது, இதனால எவ்வளவு மன அழுத்தம் வந்ததுன்னு எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம சில காரணங்களால என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட மனசை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு தெரியும் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க நம்ம அவங்கள மாதிரி அழகா இல்லையே இவங்கள மாதிரி அழகா இல்லையேன்னு ரொம்பவே மன வருத்தத்தில் இருப்பீங்க, இனி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்க கம்பெனியோட இந்த புது லைனப் முழுக்க முழுக்க என்ன மாதிரி நம்மள மாதிரி ஒரு சாமானிய பொண்ணுக்காக தான், இனி நீங்க யாரை பத்தியும் பயப்படாம எதை பத்தியும் கவலைப்படாம எங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே தன்னம்பிக்கையா நீங்க வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுக்க இது அங்கிருந்து கேட்ட ஏவரி கிராண்டுக்கு மட்டும் இல்லாம நமக்கே பயங்கர கூஸ் பம்ஸ் ஆயிரும். இவ கொடுத்த இந்த ஒரு ஸ்பீச்ல லிலி லெக்லர் கம்பெனியோட அந்த புது லைனப் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் வந்து பிச்சு புடிக்கிட்டு போகுது. ரெனி ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போனதுல ஏவரிக்கு மேல கோவம் இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்பீச்ல இவளுக்குள்ள இருந்த கோவம் எல்லாமே காணாம போய் பழையபடி ரெனியை கம்பெனியில வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்பதான் ரெனிக்கு புதுசா ஒரு தன்னம்பிக்கைலாம் வந்திருக்குதுல, இந்த ஒரு தைரியத்தோட இவ பழையபடி ஈத்தனை போய் மீட் பண்ணி அவன் கிட்ட சாரி கேட்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. முன்னெல்லாம் நம்ம பார்க்க அழகா இல்லையே அப்படின்னு கூச்சப்பட்டுக்கிட்டு எங்கேயுமே போகாம இருந்த நம்ம ரெனி இப்போ ரொம்பவே சந்தோஷமா அந்த சைக்கிளிங் கிளாஸுக்கு போறதை காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.